ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2 நாளுக்கு முன்னாடி இப்போ ஆர்பிஐ வந்து இந்த COVID-19 சம்பந்தமாக அனைவருக்கும் ஒரு முக்கிய அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. இந்த இஎம்ஐ லோன்ஸ் வந்து ஒரு 3 மாசம் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து நிறைய பேருக்கு கேள்விக்குறிகள் நிறைய இருந்தது. அது சம்பந்தமாக ஒரு top 10 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம். முதல் விஷயம் வந்து இந்த மொராட்டோரியம் வந்து ஆர்பிஐ கொடுத்தது எல்லா டைப் ஆஃப் லோனுக்கும் இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி. எல்லா டைப் ஆஃப் லோனுக்கும் இந்த மொராட்டோரியம் அப்ளிகபிள். இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் கார்பரேட் லோன், எஜுகேஷன் லோன், ஹவுசிங் லோன்ஸ், ரீட்டைல் லோன்ஸ், கார் லோன், அனைத்து விதமான லோன், டேர்ம் லோன். ஆர்பிஐயோட பிரஸ் ரிலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் அ டேர்ம் லோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமாக சப்சிக்வெண்ட்டா ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் அ டேர்ம் லோன் அப்படின்றது கிரெடிட் கார்டு டியூஸும் கவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து இதுல வந்து பார்க்க வேண்டியது வந்து மொராட்டோரியம் வந்து பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்துக்குமே இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மொராட்டோரியம் அப்படின்றது இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு, மொராட்டோரியம் அப்படின்னா ஒரு ஹாலிடே பீரியட் அப்படின்றது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் த லோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா போத் பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே தான் கவர் ஆகும். ஸோ அதனால இந்த ரெண்டு விஷயத்துக்குமே ஹாலிடே பீரியட் வந்து கவர் ஆகும் உங்களுக்கு. மூணாவதாக இது வந்து இன்ட்ரெஸ்ட் டெஃபர்மெண்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க, இன்ட்ரெஸ்ட் வெய்வர் கிடையாது. இந்த ஆர்பிஐயோட பிரஸ் ரிலீஸ்ல முக்கியமா குறிப்பிட்டிருக்காங்க 3 மாசத்துக்கு உங்களுக்கு ஒரு ஹாலிடே பீரியட் பெரிய இஎம்ஐல. பட் இந்த 3 மாசத்துக்கான பிரின்சிபலையும் நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணலனா கூட இப்போ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அக்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க அதுக்கப்புறமாக பே பண்ணணும் அந்த ஹாலிடே பீரியட் முடிச்சப்போ. பட் ஏ பிரின்சிபல் போர்ஷன் வந்து 3 மாசத்துக்கு நீங்க அக்ரூவ் எதுவும் ஆகாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் வெய்வர் கிடையாது, இது இன்ட்ரெஸ்ட் டெஃபர்மெண்ட் தான். ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு ஹவுசிங் லோன் நீங்க பே பண்றீங்க, ஒரு மாசம் ஒரு 50,000 ரூபாய் இஎம்ஐ இதுல இருக்கு அப்படின்னா 30,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட், 20,000 ரூபாய் பிரின்சிபல் அப்படின்னு எடுத்து வச்சுப்போம். நீங்க அந்த 3 மாசத்துக்கு நீங்க பே பண்ணல அப்படின்னா இந்த 30,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் 3 மாசத்துக்கும் 30 30 30 90,000 இந்த 90,000 வந்து உங்களுக்கு அக்யூமுலேட் ஆயிருக்கும். இது வந்து கண்டிப்பாக நீங்க 3 மாசம் கழிச்சு கூட நீங்க பே பண்ணி தான் ஆகணும். இதை எப்படி கலெக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அந்தந்த பேங்க் வந்து உங்களுக்கு குறிப்பிடுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் வெய்வ் பண்ணல, இன்ட்ரெஸ்ட் டெஃபர் தான் பண்ணிருக்காங்க, இஎம்ஐயும் டெஃபர் தான் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்லதா எப்படி இது விஷயத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டெம்பரரியா வந்து இது வந்து ஒரு லிக்விடிட்டி கிரியேட் பண்றதுக்காக. இப்ப நான் இப்ப நெக்ஸ்ட் இந்த COVID-19 வந்து நம்மளுக்கு நிறைய தேவைகள் இருக்கு, கேஷ் தேவைகள். சில பேர் வந்து வாங்குற சம்பளம் சப்ஸ்டான்சியல் போர்ஷன் எல்லாமே இஎம்ஐக்கு போயிடும். அவங்க வந்து இந்த லிக்விடிட்டி கிரைசிஸ்ல வந்து இந்த இஎம்ஐ பே பண்ணாம இருந்தா மற்ற ஒரு விஷயங்கள் வந்து எமர்ஜென்சிக்கு அந்த ஃபண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவ்ல தான் வந்து இந்த விளக்க வந்து கொடுத்துருக்காங்க, டெஃபர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 4வதாக ஆல் பெண்டிங் டெஃபர்மெண்ட் அப்படின்னு சொன்னேன், இட் இஸ் நாட் அ வெய்வர். ஸோ இது மாதிரி இந்த 3 மாசத்துக்கு அப்புறம் 4வது மாசம் வரைச்சே இந்த எல்லா பெண்டிங் இஎம்ஐயும் ஒரே ஸ்ட்ரோக்ல பே பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. அப்படியே ஓவரால் டெனூர் வந்து உங்களுக்கு 3 மந்த்ஸ் வந்து கூடிடும். இப்ப நீங்க வந்து ஒரு 5 வருஷம் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 60 இன்ஸ்டால்மெண்ட் இல்லையா, அது வந்து ஒரு 3 மாசம் அப்படியே தள்ளி போயிடும். 60ன்றது 63 இப்ப தள்ளி போயிடும், 3 மாசம் உங்களுக்கு ஹாலிடே பீரியட் கொடுத்ததுனால. பட் இந்த பெண்டிங் இன்ட்ரெஸ்டை எப்படி கவர் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க நம்ம முன்னாடி சொன்ன எடுத்துக்காட்டுல வந்து 90,000 ரூபாய் ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது இல்லையா, இந்த 3 மாசத்துக்கும் அதை வந்து ஃபர்தரா இருக்கிற இஎம்ஐல இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு 50 ரூபாய் 50 ரூபாய் எல்லா இமெயில் இன்க்ரீஸ் பண்ணலாம், 100 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணலாம், உங்களுக்கு அதை வந்து அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி ஆகிடும். அது அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸோட ஆட் பண்ணி ஒரு புது இஎம்ஐ அமௌண்ட்டை ஒர்க் அவுட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அந்தந்த பேங்க் ஆர்பிஐ வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க, அந்தந்த பேங்க் வந்து இதுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கான தெளிவை குறிப்பிடணும்பா. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இது வந்து ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி, இப்போதைக்கு இருக்கிற இந்த COVID-19 மெடிக்கல் எமர்ஜென்சி, அதர் எமர்ஜென்சிஸ் இதெல்லாமே, ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஏப்ரல் வரைக்கும் லாக்டவுன் இருக்கு, அதுக்கப்புறமாக கூட
எப்படி வந்து நம்ம மீண்டு வரப்போறோம் அப்படின்ற சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்றதுக்கான கன்சிடரேஷன்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து யோசிக்கணும். இந்த 3 மாசம் நீங்க வந்து இஎம்ஐ பே பண்ணாததால உங்களுடைய சிபில் ரேட்டிங்கோ எந்த ஒரு கிரெடிட் ஹிஸ்டரியும் கண்டிப்பாக பாதிக்காது. அது வந்து முக்கியமா ஒரு 6வது பாயிண்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். முன்னாடியே பார்த்தோம் கிரெடிட் கார்டு டியூஸும் கவர்டு, கிரெடிட் கார்டு பர்ச்சேசஸ், கிரெடிட் கார்டுல வரக்கூடிய லோன் யாராவது எடுத்திருப்பீங்க பர்சனல் லோன் கிரெடிட் கார்டுல இருந்து, அந்த டியூஸும் வந்து கிரெடிட் கார்டு டியூஸ் தான், அதுவும் வந்து கவர்டு. ஆனா இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா அப்ளை ஆகும். இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக நீங்க பே பண்ணல அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் கார்டா இருந்தாலும் சரி வரும், அப்ளிகபிள் ஆகும். இன்ட்ரெஸ்ட வந்து கிரெடிட் கார்டுல கூட வெய்வ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால கொஞ்சம் அதை ஸ்ட்ராட்டஜிக்கா கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜென்ரலா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால வந்து அது கொஞ்சம் பார்த்து அதை வந்து இந்த ஒரு வேற ஏதாவது ஹவுசிங் லோன் இருந்தா கூட அதோட மொராட்டரியம் கூட எடுத்து கிரெடிட் கார்டை வந்து செட்டில் பண்றது ஐடியலாக இருக்கும். சில பேர் வந்து முக்கியமா கேட்கிற டவுட் வந்து நான் ஆல்ரெடி என்னுடைய பேங்க்குக்கு வந்து ஆட்டோமேட்டிக் இசிஎஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன், பிளஸ் 90% எல்லா லோன்ஸ் எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக் இசிஎஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், ஆட்டோ டெபிட். இப்ப ஆட்டோ டெபிட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடுமா, இல்லட்டா நான் வந்து மொராட்டோரியத்தை எக்ஸசைஸ் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் நான் வந்து பேங்க்கு தெரிவிக்கணுமா அப்படின்றது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்பிஐ வந்து ஒரு ப்ராட் ஃப்ரேம்ஒர்க் கொடுத்துருக்காங்க இது சம்பந்தமாக. இது வந்து எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, நிர்வகிக்க போறாங்க அப்படின்றது ஒரு ஒரு பேங்க்கும் வந்து முடிவெடுக்கணும். எஸ்பிஐ வந்து ஒரு ப்ராடா ஒரு இஷ்யூ கொடுத்துருக்காங்க, ஒரு எந்த பேங்க்கும் ஒன்றும் தெரிவிக்கல. மேபி நம்ம 1 or 2 days நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிய வந்துடும் அது வந்து எந்த மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எல்லாரும் அடாப்ட் பண்ண போறாங்க அப்படின்றது வந்து. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் பேங்க் வந்து இண்டிவிஜுவல் பேங்க் கஸ்டமர்ஸ் அட்வைஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா மொராட்டோரியம் அப்படின்றது ஜென்ரலி ஹாலிடே பீரியட், இது வந்து மேண்டேட்டரியா எல்லாருக்கும் அவைல் பண்ணணும்ன்ற ஆப்ஷன் கிடையாது மொராட்டோரியம் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணாலே. இப்போ ஏன்னா சப்போசிங்லேயே ஒரு நபர்கிட்ட வந்து பேங்க்ல அவர்கிட்ட பைசா இருக்கு, ஆனால் அவருக்கு அது மொராட்டோரியம் இல்லாமல் அவர் இஎம்ஐ பே பண்ணலாம், அந்த ஆப்ஷன்ஸும் இருக்கும் இல்லையா. பே பண்ண வேண்டான்னு கிடையாது, ஏன்னா ஏன் தேவையில்லாமல் ஒரு 3 மாசத்துக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். முன்னாடி சொன்ன மாதிரி மொராட்டோரியம் இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக உண்டு. ஒருத்தர்கிட்ட பைசா இருக்கு பேங்க்ல அப்படின்னா அவர் ஏன் தேவையில்லாமல் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், நான் இஎம்ஐயை பே பண்ணிடுறேனே எனக்கு மொராட்டோரியம் வேண்டாம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால இது வந்து கம்பல்சரியா எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகாது. ஒரு ப்ரோக்ராம் மாதிரி மேபி ஒரு உங்களுடைய மொபைல் ஆப்ல வந்து நீங்க மொராட்டோரியம் எக்ஸசைஸ் பண்ண போறீங்களா, எஸ் ஆர் நோவை செலக்ட் பண்ணுங்க. எஸ் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அது டெபிட் ஆறதெல்லாம் இசிஎஸ் மூலமாக ஸ்டாப் ஆகி அந்த 3 மாசம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆகாம மாதிரி பண்ணணும். இதெல்லாம் பேக்ஹெண்ட்ல உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணி ரெடி பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் இது வந்து ஆர்பிஐ சொன்னா கூட பேங்க் வந்து கொஞ்சம் தாமதம் எடுத்துக்குது, அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் இப்ப சேஞ்ச் பண்ணணும் இல்லையா, ஆட்டோமேட்டிக் டெபிட் எல்லாம் கேன்சல் பண்ணணும். ஆரல்டா ஒரு 1 time எஸ்எம்எஸ் ஆர் கஸ்டமர் கேருக்கு நீங்க போன் பண்ணி இது மாதிரி மொராட்டோரியத்தை நான் எக்ஸசைஸ் பண்ண விரும்புறேன் அப்படின்ற சொல்ற மாதிரி இருக்கும். கேன் யூ ஸ்டில் பே இஎம்ஐ? ஆப்வியஸ்லி எஸ். நம்ம பார்த்த மாதிரி மொராட்டோரியம்ன்றது இட்ஸ் நாட் மேண்டேட்டரி. நீங்க உங்கள்ட்ட பைசா இருக்கு, எனக்கு இப்போதைக்கு லிக்விடிட்டிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்க ஸ்டில் யூ கேன் பே. ஸோ கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த மொராட்டோரியத்தை நம்ம அவைல் பண்ணணுமா, எந்தெந்த ஃபேக்டர்ஸ் அதில் நான் கன்சிடர் பண்ணோம் அப்படின்றது அது ஒருத்தரோத்தருடைய கேஸை பொறுத்து. இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் நம்ம சொன்ன மாதிரி சப்ஸ்டான்ஷியலி ஒரு ஹவுசிங் லோன் எடுத்துக்கிறேன், பர்சனல் லோன் மாசம் எனக்கு வந்து ஒரு 30,000-40,000 இஎம்ஐ போகுது அப்படின்னா அதில் சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஆரம்ப காலத்தில், அதுக்கு கொஞ்சம் தான் பிரின்சிபல் இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ ஒரு 3 மாசத்துக்கு வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணலாமல் அதுக்கப்புறமா சேர்த்து அவர் உங்களுடைய லோன் அமௌண்ட்ல அந்த இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகும் போது ஆவரேஜாக ஒரு 9% 8-9% இன்ட்ரெஸ்ட் வச்சா கூட இந்த 3 மாசத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி, ஒரு 2,000-3,000 அமௌண்ட் தான் நீங்க காஸ்ட் ஆஃப் அவைலிங் த மொராட்டோரியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு 3 மாசத்துக்கு இஎம்ஐ பே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஒரு கையில வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் கேஷ் நிக்க போகுது பே பண்ணாம, நான் ஹவுசிங் லோன் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். ஸோ அதுக்கான காஸ்ட் வந்து ஒரு 2,000-3,000 தான் அப்படிங்கும் போது இப்போ இருக்கிற சூழ்நிலையில நான் இப்போ வந்து அடுத்து COVID-19 எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு நான் யோசிக்கணும். மாசம் மாசம் இப்போதைக்கு சம்பளம் வருது, 2 மாசம் கழிச்சு என்ன ஆகும், எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு பொறுத்து. ஸோ அதுக்காக என்கிட்ட கேஷ் இருக்கிறது நான் விரும்புறேன், ஒரு 2,000 தான் அது காஸ்ட் ஆக போகுது அப்படின்னா ஓகே, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா
இல்ல எனக்கு வந்து சஃபிஷியன்ட் சேவிங்ஸ் எல்லாம் இருக்கு, நான் வந்து எனக்கு இந்த மொராட்டரியம் எதுவும் வேண்டாம் அப்படின்னா மொராட்டரியத்தை பேங்க்ல சொல்லி எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம், உங்களுக்கு நீங்க ரெகுலரா பே பண்ற மாதிரி பே பண்ணலாம். இது சம்பந்தமாக இண்டிவிஜுவல் பேங்க்ஸ்ல இருந்து என்னென்ன கிளாரிபிகேஷன்ஸ் பார்த்தாலும் நம்ம உடனடியாக வாதான் டெலிவிஷன் மூலமாக